ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாம்பே டு சென்னை கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், நான் இதை வந்து நாங்கள் இங்கேருந்து ஓலா புக் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டு இருந்தப்போ எடுத்த வீடியோ இது எல்லாமே. பப்புக்குட்டி வந்து அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். தென் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். தென் ரீச் ஆகிட்டு ட்ராலி எல்லாமே வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு பப்புக்குட்டி வந்து அவங்க கேரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் பின்னாடி வந்து அவங்க லேப்டாப் பேக்கும் அண்ட் இன்னொரு பேக்கும் நான் கையில் கொண்டு வந்துட்டுருந்தேன். எஸ், இங்கே வந்து போர்டிங் பாஸ் போடணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இது. இங்கே வந்து நம்ம வந்துட்டு ஐடி ப்ரூஃப் வந்து காட்டணும். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம், வெயிட்டிங். அதுக்கு தான் ஐடி ப்ரூஃப் காட்டிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு வந்து போர்டிங் பாஸ் போடணும். ஸோ லக்கேஜ் போடணும், அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ். எஸ், ஃபைனலி வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அங்கே தெரியுதா? ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து லக்கேஜ் போடுவாங்க. செக்கிங், ஐ மீன் லக்கேஜ் செக்கிங் நடக்கும் அங்கே. எதனா வந்து தேவையில்லாம் எடுத்து வந்தோம்னா தூக்கி போட்டுருவாங்க. தென் ஹரிபரியாக ஓடுறோம், பிகாஸ் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஏர்போர்ட் உள்ள. கொஞ்சம் ஷேக் ஆகும் பிகாஸ் நடந்துகிட்டே எடுத்துகிட்டு இருந்ததுனால. ஃப்ளைட் வந்து எல்லோரையும் அனுப்பிட்டுருக்காங்க, தெரியுதா? ஸோ எங்களுக்கு முன்னாடியெல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வந்து ஃப்ளைட்டு தான், நம்ம ஒரே ஃப்ளைட்டில் தான் போகிறவங்க. ஸோ எஸ், நான் எங்கள் சைடில் காட்டுறேன், நிறைய ஃப்ளைட் நின்றுட்டுருந்துச்சு. நம்ம வந்து குவாரில் தான் போகிறோம். ஸோ பார்க்கலாம், பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் நான் கேப்சர் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் வந்து கட்டிகிட்ருக்கு, கோல்டு ப்ராப்ளம். ஸோ அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அவங்க பேகு தூக்கி தூக்கி அவர் கை அப்படி ஆகிடுச்சாம். ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். பப்புக்குட்டிக்கு அந்த பேகே பெருசாக இருந்துச்சு வேறு, ஏன்னா நம்ம ரொம்ப குட்டியாக இருக்காங்க. எஸ், அங்கே பாருங்கள், இண்டிகோ. ஏ சாரி சாரி, நாங்கள் இண்டிகோ தான்ப்பா போனோம், குவார்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். குவார் ஏன்னா ரெட்டாக இருக்கும்ல ஒரு மாதிரி. ஐம் சாரி, இண்டிகோ தான் நம்ம போகிற ஃப்ளைட். ஓகே, மறந்துட்டேன். ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்லலாம் போகிறவங்க வந்து அந்த கோட் போட்டிருக்காங்க, பிகாஸ் அவங்க எல்லாருமே சென்டர் சீட்டு. நம்ம ரெண்டு, எனக்கும் இவருக்கும் நடுவில் இன்னொருத்தர் உட்கார்றாரு. பார்க்கலாம், சீட்டை அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணார்னா ஓகே, அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துக்க வேண்டிதான். பண்ணிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எஸ், நாங்கள் ஃபைனலி வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். கரெக்டாக இருந்துச்சு டைமிங். நாங்கள் அங்கேருந்து ஏறிட்டு ஓலா வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஓலா வந்துட்டு பஞ்சர் ஆகிடுச்சு பாதியிலே. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டாக்ஸியில் ஏறினோம். அப்புறம் அங்கே இருந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு லக்கேஜ் போட்டு எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக இருந்தது. எங்கேயுமே எங்களுக்கு டைம் வேஸ்ட்டே ஆகலை. ஸோ பர்ஃபெக்டாக நாங்கள் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இவரும் பக்கத்தில் வந்துட்டார். மாஸ்க் வந்து கம்பல்சரி இல்லையா? ஸோ அது எல்லாமே நாங்கள் பர்ஃபெக்டாக போட்டுகிட்டே தான் இருந்தோம். தென் எஸ் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் ஃப்ளைட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா? லைட்டாக அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வேகமாக எடுத்துருவாங்க. அண்டு நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப 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 சீக்கிரமாக வந்துட்டோம். 2 hours வந்து ட்ராவலிங் வரும். ஓகேவா? நாங்கள் வந்து 1:45, சரி ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம். 1:45 நாங்கள் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டோம்.
கிளைமேட் கிளியராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேபி செம்ம ஸ்பீடாக வந்துட்டோம். ஸோ அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க எமர்ஜென்சிக்கு. ஏன்னா சப்போஸ் ஆச்சு அப்படின்னா, இதுக்கெலாம் முன்னாடி நாங்கள் நடு சீட்டில் எங்களுக்கு புக் பண்ணிட்டாங்க போல். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் வந்துட்டு எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் எதுக்கு நமக்கு மட்டும் வந்து தனியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் இவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா தான் எனக்கு சொன்னார், இல்லை இல்லை நம்ம சென்டர் சீட்டில் இருக்கோம் இல்லையா, மேபி நடுவில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவீங்களா, நடுவில் ஓப்பன் ஆகுமா அப்படின்ட்டு பக்குவன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ எஸ் அதுக்கப்புறம் இப்படியே லைட்டாக வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எஸ் இதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு வரும் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கும் நான் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணல. எஸ் இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு நம்ம மேலே கிளம்ப போகிறோம், அப்படியே ஸ்பீட் ஆகிடும். ஸோ எஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்டர் சீட்டில் ட்ராவல் பண்ணுறேன். அவங்க நிறைய டைம் பண்ணியிருக்கலாம். எஸ் இங்கே பாருங்கள் ஸ்பீட் ஆகிடுச்சு, மேலே போக போகிறோம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். டேக் ஆஃப் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், கிளம்பியாச்சு. சென்டர் சீட்டுனாவே கொஞ்சம் பக்கம் பக்கம்தான் இருந்துச்சு. ஒரு சில அந்த வேவ்லாம் போகிறப்போ ஒரு மாதிரிலாம் ஆச்சு வயிறு. ஸோ எஸ் நம்ம மேலே பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மேலே ஹைட் வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ தெரியுதா பில்டிங்ஸ் எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் இந்த டைம் செம்மையாக இருந்துச்சு வியூ எல்லாமே. க்ளவுட்ஸ் எல்லாமே கிட்ட ரொம்ப வெள்ளையாக கிட்ட இருந்துச்சா. ஸோ அது பார்க்கவே வந்து செம்ம அழகாக இருந்தது. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து கேப்சர் பண்ணேன், பிகாஸ் பாப்பா வந்து அவர்கிட்ட இல்லை ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் நான் தான் பார்த்துட்ருந்தாவில். அவங்களுக்கு வந்து காது வந்து பெயின் எடுத்துக்கும் இந்த சவுண்டு. ஓகேவா, டேக் ஆஃப் பண்ணுறப்பையும் ஓகே, நாங்கள் லேண்ட் ஆகுறப்பையும் ஓகே, அவங்களுக்கு காதில் வந்து நம்ம வந்து காட்டன் வைக்கணும், பஞ்சு வைக்கணும். அதே மாதிரி ஃபீட் பண்ணுற மாதிரி தண்ணியோ இல்லை பாலோ உங்களுக்கு கொடுக்கணும் பாட்டிலில் வச்சிட்ருந்தோம்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து காது வெளியே எடுத்துக்கும். ஸோ அதனால் அவளை ஓரளவுக்கு நான் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தெரியுதா இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா தூர தூரமாக இருக்குது. அப்படியே கண்டினியூட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 கிட்டா நான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். இது வந்து சி பீச் கீழே இருக்கு. குட்டி குட்டி போட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு, பட் வீடியோவில் வந்து எனக்கு தெரியுதா என்னன்னு நமக்கு தெரியல. குட்டி குட்டி போட்ஸ் நிறைய தெரிஞ்சிச்சு, ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது, நல்லா இருந்தது பார்க்கவே. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சி தான். அண்ட் இது வந்து நம்ம மெரினா பீச், செம்மையாக இருக்குல்ல. நம்ம ஊர் தான் மெரினா பீச் தான், பிகாஸ் நம்ம வந்து இப்போ வந்து லேண்ட் ஆக போகிறோம், இறங்க போகிறோம், கிட்ட வந்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து வியூ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த மெரினா பீச்சோட இதை வந்து நான் எடுக்கிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து இது பண்ணல. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி. ஓரளவுக்கு வந்து வியூ பார்த்துட்டு வர மாதிரி வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரே இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், பட் ஏஸ் இப்போ நல்லா. ஸோ இந்த டைம் வந்து வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. தெரியுதா உங்களுக்கு வந்து நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன். சென்டரில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல்லாமே மெரினா பீச் தான்.
எஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகிற சீன் தான் வரும் இப்போது. இப்போ பில்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள், ஓரளவுக்கு வந்து பெருசு பெருசாக தெரியுது, ஏன்னா ஓரளவுக்கு நம்ம கீழே வந்துட்டோம். எஸ், ஃபைனலி நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோம், சென்னை ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் லக்கேஜ் எடுக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து லக்கேஜ் வரும் இல்லையா. ஸோ நாங்கள் எங்களோட இதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். முன்னாடி வந்து வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்ததுனால லக்கேஜோட ட்ரே வந்து முடிஞ்சு ஓடி ஸ்டாப் ஆகிடுச்சு. இது பக்கத்து இது ஃப்ளைட் நம்பர் இது வேறு. அதுக்கப்புறம் அப்புறம் தான் நாங்கள் போய் பார்க்குறோம், அது காலியாக இருந்தது. அப்புறம் நமக்கு லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஸ்பெஷலாக, அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு கடகடன்னு கிளம்பிட்டோம். அப்புறங்க எஸ் கிளம்பிட்டோம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நட்ராஜா சைடில் வச்சுருந்தாங்க, தெரியுதா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே எல்லாமே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டைம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான், நம்ம வந்து சென்னை ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். வீடியோ எண்டு இதுதான். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆல் ஆர் லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டாதுங்க. நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை பார்த்துட்டு பை பை டு ஆல்.